இந்த ரெண்டு கணக்குமே கண்ணு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போடலாம். ஒவ்வொரு கணக்குமே ஒன்னும் இல்ல, இது மட்டு அஞ்சா, இங்க மட்டு ஆறு. முத கணக்க பாக்கலாம். இது மட்டு அஞ்சுன்னா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஏ மைனஸ் பி இல்லையா டிவைடட் பை என், அதாவது இது ஒன்னொன்னு என்னால வகுப்படுத்து. இந்த பி அப்படின்றது என்னது, மீதி. இது எத்தனை தடவை சொல்லியாச்சு, எல்லா கணக்குலையும் சொல்லியிருக்கேன். ஏ மைனஸ் பி டிவைடட் பை என் ஈக்குவல் டு கே. இவ்வளவுலாம் நம்ம கஷ்டப்படவே வேண்டாண்டி கண்ணு. இந்த ஏவை என்னால டிவைட் பண்ணா, ஏ டிவைடட் பை என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க இங்க பி இது வந்து மீதி. அது மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, 96 ஈக்குவல் டு எக்ஸ் பை செவனா. இந்த மட்டு அஞ்சுன்றது என்னது, டிவைடட் பை அஞ்சு. அப்ப இங்க என்னடி கண்ணு வரும், ஒன்னு. ஒன்னு ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏழுனா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பா என்னதான் போடணும், ஏழு தான் போடணும். ஏண்டா கண்ணா, ஒன்னு ஈக்குவல் டு ஏழு பை ஏழு வந்துருச்சா, எக்ஸோட மதிப்பு வந்துருச்சா வரலையா. அதனால இது சிம்பிளா இப்படி செஞ்சுக்கோங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அதே மாதிரி தான் இது. புரியுதுங்களா, இந்த நாலு இது என்னது, மீதி. ஆக்சுவலா இது மீதி. இந்த இடத்துல ஏ காங்க்ருவன் டு பி மட்டு என் அப்படின்னா, இந்த பின்றது என்னது, மீதி. அதே மாதிரி இங்க நாலு அப்படின்றது என்னது, மீதி. இந்த அஞ்சு எக்ஸ் அப்படின்றது என்னது, மட்டு ஆறு. ஆறாம் வாய்ப்பாட்டில தான் வரணும், இதுவும் என்னது அஞ்சாம் வாய்ப்பாட்டில தான் வரணும். அப்ப என்ன அர்த்தம், ஒன்னு போட்டோம்னா அஞ்சு பெருக்கள் ஒண்ணுன்னா அஞ்சு, அடுத்த என்னது அஞ்சு பெருக்கள் ரெண்டுன்னா பத்து. இங்க பாருங்க, அஞ்சு பெருக்கள் ரெண்டு காங்க்ருவன் டு நாலு மட்டு ஆறு. அப்ப ஐ ரெண்டு என்ன கண்ணு, பத்து. பத்து காங்க்ருவன் டு நாலு மட்டு ஆறு. இப்ப என்ன வரும், பத்து டிவைடட் பை ஆறா ஈக்குவல் டு நாலு. என்ன வருது இங்க, ஓர் ஆறு ஆறுன்னா என்னது, நாலு ஈக்குவல் டு நாலுன்னு வருதா, வருதா வரலையா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னடி கண்ணு, ரெண்டு. நமக்கு இதெல்லாம் வேண்டாண்டா கண்ணா, இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறோம். இதெல்லாம் எதுக்காக எழுதுறது, புரிதலுக்காக எழுதுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா, புரிஞ்சுதான் புரியுது ரைட்டா. பத்து காங்க, அதே மாதிரிதான் இதுலயும் ஈஸியா நம்ம எழுதிடலாம். 96 காங்க்ருவன் டு என்னடி கண்ணு வரும், 7/7 மட்டு ஐந்து. டைரக்டா எழுதிக்கலாம். புரியுதுங்களா, புரிஞ்சுதா புரியலையா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஏழு. ஏண்டாக்கண்ணா, ஏழு ஏழு கேன்சல் பண்ணோம்னா என்ன ஒரு ஒன்னு, ரெண்டுமே சமமா வரணும். மட்டு ஐந்தால வகுக்கும் போது நமக்கு ரெண்டுமே சமமா வருதா வரலையா, ரைட். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஏழு. ஒன்னா இந்த முறையில போட்டுக்கோங்க ரைட்டுங்களா. மிஸ் புரிதலுக்காக சரிண்ணா, ஆக்சுவலா இதுதான் ஈஸி. புரியுதுங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 96 காங்க்ருவன்ட் ஏழு பை ஏழு. இது என்ன, எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏழு போடுறீங்க, மட்டு அஞ்சு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு. ஒரே வரி தான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஸ்டெப்பு தான். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்குது நமக்கு, ரெண்டு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு, இது தேவையில்லை. புரிஞ்சுதாடா கண்ணா, ஈஸியா இருக்குதா இல்லையா, வெரி குட்.